Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு festival Friday ல ரொம்ப டேஸ்டான கேரட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ கேரட் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம். கோபுரமா 1 கப் அளவுக்கு துருவுன கேரட், 1/4 கப் அளவுக்கு துருவுன தேங்காய், திக்கா காய்ச்சின பால் 1 கப், சர்க்கரை 1/4 கப் அளவுக்கு. இப்போ கேரட் லட்டு செய்யறதுக்கு ஒரு பெரிய panல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில நம்ம துருவி வச்சிருக்கிற 1 கப் கேரட்டையும் சேர்த்தலாம். பெரிய கேரட்டா 7 கேரட் துருவணும்னா இந்த அளவுக்கு வரும். இப்போ இந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இத நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், கேரட் வதங்க வதங்க கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதும் நம்ம துருவி வச்சிருக்கிற 1/4 கப் தேங்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டையும் தேங்காவையும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டும் தேங்காவும் இது மாதிரி நல்லா ட்ரையாக வதங்கினதும் நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற 1 கப் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் திக்காக காய்ச்சி இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காவும் கேரட்டும் பாலில் நல்லா வேகட்டும். அப்பப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கேரட் லட்டுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இது வேகிறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கேரட்டும் தேங்காவும் பாலில் வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததும் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாகிடும். ஸோ இது ட்ரை ஆகிற வரைக்கும் அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கேரட் லட்டு நல்லா டேஸ்டாகவும் பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் வரணும்னா பால் அளவும் சர்க்கரை அளவும் ரொம்பவே முக்கியம். அதனால் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. பால் இல்லைன்னா பால் பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ண பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாதாம் பருப்பு முந்திரி பருப்புலாம் ஆப்ஷனல் தான். எதுவுமே சேர்க்காமல் அப்படியே லட்டு பிடிச்சா கூட கேரட் லட்டு ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை லட்டாக பிடிச்சிடலாம். இந்த பதத்தில் இருந்ததுன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா வரும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சிக்கலாம். பிடிக்கும் போது நல்லா டைட்டாகவே பிடிச்சிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பாதாம் பருப்பு மேலே தெரிகிற மாதிரி பிடிச்சோன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நமக்கு டேஸ்டான எம்மியான கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்ட அளவுக்கு இந்த சைஸில் 25 கேரட் லட்டு வந்திருக்கு. டேஸ்டான இந்த கேரட் லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.